Hi friends, welcome to Prabha Lifestyle. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னா செம்மையான டேஸ்ட்ல மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. Subscribe பண்ணதும் கூடவே ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜ்ல மீல் மேக்கர் எல்லாத்தையும் சேர்த்துறலாம். மீல் மேக்கர் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா திரும்பவும் கொதிச்சு வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அந்த ஹீட்லேயே அந்த மீல் மேக்கர் நல்லா வெந்துடும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இப்போ தண்ணி கொதிச்சு வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மிக்சி ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். இது கூடவே பூண்டு பல் 7-8 எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி வந்து 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ திரும்பவும் மிக்ஸி ஜாரில் நான் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இப்போ நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி வந்து 7 போல எடுத்திருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் சேர்க்காமல் ஃபுல்லாகவே ஆயில் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் எக்ஸஸாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சின்னதாக 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். 1 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா சுருளை வதங்கணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியோட பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கூடவே 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருந்தேன், அது வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை. நீங்கள் 1 ஸ்பூன் பிரியாணி தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாமே சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச புதினா இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்ப ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு திரும்பவும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீல் மேக்கர் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அதை திரும்பவும் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணி எல்லாத்தையுமே பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியோடய சேர்த்துடாதீங்க, தண்ணி எல்லாத்தையுமே பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ மீல் மேக்கர் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாமே அதில் இறங்கி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் 2 கப் எடுத்திருக்கேன். அப்போ அதுக்கு 3 கப் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த ரைஸ் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அடிக்கடி கலர வேண்டாம். இப்போ இதில் சாதம் நல்லா மேலே எலும்பி வரும், அந்த ஸ்டேஜ் வரையும் அப்படியே இருக்கட்டும். இப்போ சாதம் நல்லா மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரு விசில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷர் எல்லாமே நல்லா அடங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் எல்லாமே நல்லா அடங்கிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, நம்மளோட மீல் மேக்கர் பிரியாணி ரொம்பவே அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதும் கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.